விஜய் அவரோட பிகில் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண படலாம், காலையில் ராயப்பன் மேக்கப் அதுக்கு 3 மணி நேரம் ஆகும் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திருப்பியோ மைக்கேல் கெட்டப்புக்கு மாறினோம். வீட்டில் வந்துட்டு 1 மணி வரை இருந்துட்டு ரகுமான் சார் ஸ்டுடியோக்கு 2 மணிக்கு போயிட்டு விடிய விடிய அங்கே இருந்துட்டு திருப்பியும் காலைல ஏஞ்சி ஷூட்டிங் போயிடுவார். இதே வேறு ரொட்டீனாக 1 வாரம் பண்ணுவார். இப்போ விஜய் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்படி அமைதியாக இருப்பாப்பில், ஸ்கிரிப்டே கூட படிக்க மாட்டேன் நிமிஷம் பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவார் ஒரு பாட்டுக்கு. நம்ம வியூஸ்க்கு ஸ்பெஷலாக அவர் கூட இங்கே ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. அட்லீனா பேஷன், வெறித்தனமான டைரக்டர், அது வந்து அவருக்கு தான் பொருந்தும் அப்படின்றலாம். தெரிய அவர் டைட்டில் மாதிரி தான் அவரும். ஸோ வெல்கம் டார்லிங் ரிச்சர்சன் நம்ம சேனலுக்கு. வெல்கம், சொல்லுங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ஏதோ நம்ம நல்லாயிருக்கோம், கொரோனாவில் ஏதோ போயிட்டுருக்கு உங்களுக்கு? எனக்கும் அதே நம்ம தான், ஷூட்டிங் இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு ஷூட்டிங் இல்லை. ஆமாம், ஓகே. ஸோ நான் தெரிஞ்சு நம்ம வியூஸ்லாம் மெயினாக காத்துட்ருக்குது பார்த்தோம்னா, நல்லா விஜய் அவரோட பிகில் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட் தானே? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண படம்லாம் என்னது, ஒரு மேஜராக ஒரு படம்? என்னோடய ஃபஸ்ட்டு கேரியர் ஸ்டார்ட் ஆனது மெர்சலில் தான் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய மெர்சலில் தான் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இப்போ கடைசியாக நான் முடித்த படமும் பிகில்ல தான் வந்து முடிச்சிருக்கேன். பட் இன்னும் ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் வித் எடிட்டர் ரூபன் சார், அவர்கிட்ட தான் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. அதை நம்ம சொல்லவே இல்லை, நீங்கள் எடிட்டர் ரூபன் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் கடைசியாக ஒர்க் பண்ண படம் வந்து பிகில்ல. ஓகே. அண்ட் இப்போ கரண்ட்லி ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, அண்ணாச்சி. ஆமாம், அவரோட படங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொரோனாவில் ஷூட்டிங்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு அப்படியே, பட் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும், நானும் நம்பிக்கையோட காத்திருக்கேன். கண்டிப்பா ஸ்டார்ட் ஆனால் அது எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்படி நீங்களே எப்படி சொன்னீங்க, நாங்களாம் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, அப்படிதான் இருக்கு நிலமை. ஓகே ஓகே. ஆமாம், ஸோ பிகில் இப்போ விஜய் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்படி அமைதியாக இருப்பாப்பில், டேக்னா வந்து அப்படியே உட்காந்துருப்பாப்பில், டக்குன்னு டேக் எடுத்துகிட்டு போயிடுவாப்பில், ஸ்கிரிப்டே கூட படிக்க மாட்டேன் நிமிஷம் பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவார் ஒரு பாட்டுக்கு, அவ்வளோ டைலாக் வந்து பேசிட்டு வர ஒரே டேக்கில் முடிச்சுடுவார், நம்ம இதெல்லாம் தெரியும். காமாறப்போ தான் ஒன்று தான் வேலை ஒன்று இருப்பாப்பிலன்னு, பட் இதெல்லாம் சேலஞ்ச் சொல்லிட்டாங்க. நம்ம வியூஸ்க்கு ஸ்பெஷலாக அவர் கூட இங்கே ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள். ஸ்பெஷலாக சொல்லணும்னா அவரோட டப்பிங் போர்ஷன் பற்றி சொல்லலாம். ஓகே. அதாவது நான் ஃபீல் பண்ண வரையும் என்னென்னா, நான் மெசல்லேருந்து ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன், அவர் ஸ்பாட்டில் எப்படி பேசியிருக்காரோ அதே மாதிரி தான் டப்பிங்லேயுமே பேசியிருப்பார். அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஸ்பாட்டில் லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாக பேசும்போது ஒரு வாய்ஸ் இருக்கும், ஒரு ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க. அதுவே டப்பிங்கில் வந்து அப்படியே அந்த இதை பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வர முடியுமான்றது விஜய் சட்டை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரால் அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸ்பாட்டில் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, டப்பிங் வரும்போது கொஞ்சம் மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கும், அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த இதுவாக வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவர் எப்படி அந்த பைலட் வாய்ஸும் அந்த டப்பிங் ட்ராக்கில் வரோட அந்த வேவ் ஃபார்மும் வந்து சொல்லுவோம் எடிட்டில் ஆக்சுவலாக. ஸோ அது வந்துட்டு வந்து ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், வந்து பர்ஃபெக்டாக பேசியிருப்பார். ஓகே. அது எப்படி பேசுவார்னே தெரியாது ஆக்சுவலாக, நானும் அவர் டப்பிங்லேருந்துலாம் பார்த்துருக்கேன். நான் பைலட்டில் என்ன ஃபீல் பண்ணணும் அதே வந்து அவரோட டப்பிங் பண்ணதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் அப்படியே ஃபீலாக இருக்கும். ஸோ அது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம். அண்டு இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவர் ஸ்பாட்குள்ளே, அதாவது அந்த சென்டர் ஆஃப் தி ஸ்பாட், கேமரா இருக்கிற இடத்துக்குள்ளே வந்தோன்னா, அவங்க எல்லாத்துக்குமே அவர் வந்து விஷ் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். ஸோ அதை தாண்டி வந்துட்டு எல்லாத்துக்குமே விஷ் பண்ணுவார். இப்போ நான் ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன், ஸ்பாட் எடிட்டிங்க்கு டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு, அப்புறம் ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறவங்க பாய்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸு, ஜிம் பாய்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன் நிறைஞ்ச ஒரு ஸ்பாட் அது. ஸோ ஒரு டேரக்டருக்கு விஷ் வைக்கலாம், ஒரு கேமராமேனுக்கு பண்ணுறது சகஜம், இது எல்லாருமே பண்ணுறது. பட் எல்லா டெக்னீஷியனுக்கும் சரி, எல்லா லைட்மேன்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுவார், வந்தோடனே விஷ் பண்ணுவார், நம்மளும் நாங்களும் விஷ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நான் ரொம்ப அவர்கிட்ட புதுசாகவே பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்மளை கூப்பிட்டுலாம் விஷ் வைப்பார் சில சமயம், ஒரு மாதிரி சின்னதாக ஒரு காமெடி ஃபன்னாக இருக்கும், நம்ம உட்காந்துருப்போம், ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், அவருக்கு வந்தது தக்குன்னு தெரியாமல் இருந்திருக்கும், கூப்பிட்டுலாம் விஷ் வைப்பார். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் ரொம்ப அவர்கிட்ட இது பண்ணியிருக்கேன். அண்ட் டெடிக்கேஷன், அவர் இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் இப்போது அவர் ஆல்மோஸ்ட் இவ்வளோ இயர் சார்ந்து வந்துட்டார், அப்புறம் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ ஆமாம், ஸோ அவ்வளோ கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இதை ஃபேன்ஸ்க்கு பிடிக்கணும் அப்படின்றதுல அந்த டெடிக்கேஷனை வந்து என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். ஓகே. அது வந்து ஃபேன்ஸ் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ அதை தாண்டி தான் யாராக இருந்தாலும் சரி, படமாகவும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை இல்லை இது வேணான்னா வேணாம், வேணும்னா வேணும் அப்படின்றதுல அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார்.
கரெக்டாக அந்த மாதிரி டேக்கில் எப்படி போவாப்ல டேக் ஆக்சுவலாக டேக் அப்படின்றத பொறுத்த வரையும் அவரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அவர். ஸோ அந்த அந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போவார் அவர். ஓகே, ஸோ இப்போ ஆயிடுவாரா டக்குன்னு இல்லை எப்படி? சம்டைம்ஸ் ஆகுவார். இப்போ டேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு எப்பயுமே டேரக்டர்ஸ் காலில் வந்து யோசிப்பாங்க. ஸோ டேரக்டர்ஸ் வந்துட்டு இது ஓகே சார், இது போதும், நம்ம அடுத்த டேக் போகலாம், இல்லை இல்லை சார் இன்னொரு வாட்டி போகணும்னா விஜய் சார் பண்ணுவார். அது வந்து அவர் நான் வந்து ஒரு ப்ரீ ஹீரோ, நான் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நான் டேக்லாம் போவேன், அந்த மாதிரி ரீசெண்ட் ஹீரோட இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, நான் இவ்வளோ டேக் பண்ணியிருக்கேன், நல்லா இல்லையா, அதில் அந்த டேக் போதும் 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 அப்படின்வாங்க. பட் ஆனால் விஜய் சார் அப்படி சொல்லி நான் பாரி ஹீரோஸ் அப்படி சொல்லுவாங்க, சின்ன ஹீரோ சொல்லுவாங்க, அதாவது போதும் அந்த இந்த டேக்கில் நான் நல்லா பண்ணியிருக்கேன் இதை வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. பட் விஜய் சார் சொல்லவே மாட்டார், டேரக்டர் எத்தனை டேக் எடுத்தாலும் போகலாம், சரி போகலாம் பண்ணலாம், டேரக்டர் சொல்லுவார் ஆனால் இது ஓகே இது நல்லா இருக்குண்ணே, அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த விஷயங்கள் போகலாம் அப்படின்னா, இல்லை இன்னொரு வாரம் போகிறதுனால போகலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் சார் வந்துட்டு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. அண்டு குறிப்பாக அந்த டான்ஸ் செக்மெண்ட், அவர் டான்ஸ் தான் விஜய் சார் நல்லா எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்துட்டு இப்போ ஒரு அந்த பிகில் வெறித்த நம்ம எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் அந்த வெறித்தனம் சாங் ஃபுல்லாகவே ஸ்பாட்டிங் இருந்தேன் நான். ஓகே, கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12 மணி 1 மணிலாம் ஷூட்டு அப்படி தான் இருக்கும். அந்த டைம்லேயும் அவரோட எனர்ஜி வந்து வேற லெவல். அந்த எல்லாரும் சொன்ன மாதிரி என்னென்னா, இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எங்கேருந்து தான் அது வரும்னே தெரியாது. நான் அப்படியே பக்கத்துல இருந்து நான் எடிட் பார்க்குறதா இல்லை அவரை பார்க்குறதானே எனக்கு தெரியல, அந்த மாதிரிலாம் நான் அதை பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு அந்த டான்சர்ஸ் கூட டான்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் செம்மையாக தனியாக தெரிஞ்சுட்டு இருப்பார். ஓகே, அவங்களே டவுன் ஆகிடுவாங்க, இவர் எனர்ஜி டவுனே ஆகாது அந்த அளவுக்கு அவர் அந்த சாங் சரி அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் இது பண்ணுவார் ஆக்சுவலாக. ஸோ அதில் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தான் அவர் ஆக்சுவலாக. ஸ்பெஷல், ஆமாம், ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்றதில் ஒரு 200% அவர் டெடிக்கேஷன் பண்ணுவார் அதுக்கு. அது வந்து டேரக்டர் தாண்டியுமே இருக்கும் சொல்லுவாங்க, டேரக்டர் தாண்டியுமே இருக்குது. டேரக்டரே வந்துட்டு இது போதுனாலும் இல்லை இல்லை நான் நான் டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் எடுத்து போய் பண்ணுவாங்க. ஸோ அது அவர் அவர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. கண்டிப்பாக, ஆமாம், எப்படி இருந்தாலும் ஃபேன்ஸ் பார்க்க போகிறாங்க கண்டிப்பாக, அதனால் ஸ்க்ரீன் வந்தாலே பார்க்க தான் போகிறாங்க. ஆமாம், அதனால் அது ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டினா அவர் கூட நான் எடிட்டிங் உட்காந்துருக்கேன், டப்பிங் ஸ்டுடியோவில் எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கோம் பிகில்ல. ஓகே, ஸோ அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு திட்டுலாம் வாங்கியிருக்கேன் ஃபைட்டில், ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு 3-4 ஷாட் போட்டேன். அது வந்துட்டு என்ன சொன்னார்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியல, நீ எப்படி இப்படி கட்டி வச்சிருக்க அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு நான் எடிட்டிங் கற்றுருக்கேன் ஆக்சுவலாக. ஓ, எடிட்டிங்? ஆமாம். ஸோ அவர் என்னன்னா, இல்லை இந்த இடத்துல நீங்கள் ஸ்லோ பண்ணணும், ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, அந்த ஃபுட்பால் சில விஷயங்கள்லாம் ஃபுட்பாலில் அவரே பண்ணார், எதுவுமே டூப் இல்லை சிஜி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவரே பண்ணார், இந்த ரெயின்போ ஷாட்லாம் அவரே ஒர்க் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக எடிட் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். பட் அவர் சொன்னார் அப்புறம், இல்லை இல்லை இது இப்படி வைங்க அப்படி வைங்கன்ட்டு. ஸோ அவர்கிட்ட வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றத என்னால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ அவர் ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுவார், பொலைட்டாக இருப்பார், எல்லாருமே சொல்கிற மாதிரி தான். பட் அவர் மிங்கிள் ஆகிறது வந்து ரொம்ப டைம் எடுத்து மிங்கிள் ஆகி உள்ளே ஜாம் ஆகிட்டாருன்னா அவர் ஃபன் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதை பார்த்துருக்கேன், நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த என்கிட்ட திட்டு வாங்கினது கூட ஒரு செல்லமாக திட்டுற மாதிரி தான். ஓகே, அந்த செல்லமாக தான் திட்டினார் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். ஸோ மற்றபடி பர்ஃபெக்ட் டைமிங்கில் வருவார், எங்கே போனாலும் பர்ஃபெக்ட் டைமிங்கில் இருப்பார். ஸோ நாங்களே லேட்டாக தான் போவோம் ஷூட்டிங்க்கு. அவர் வந்துட்டு கரெக்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவர் காரம் கணிக்கும், ஐயோ விஜய் சார் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவர் வந்துட்டு சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. நிறைய பேர், நான் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணதில்லை, பட் நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் வந்து டைமிங்க்கு வந்துடுவாங்க அப்படின்ற எல்லா விஷயங்கள் சொல்லுவாங்க. அதேமாதிரி விஜய் சார் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன், பர்ஃபெக்ட் டைமிங், அந்த டைமிங்கில் ஒரு காரம் நிற்கும், நாங்கள் லேட்டாக போயிட்டுருப்போம், ஐயோ என்னடா விஜய் சார் வந்துட்டார் அப்படின்னு போயிட்டு இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு அவர் பர்ஃபெக்ஷனாக இருப்பார். அவர் அவர் ஒர்க்கில் வந்து 200% டெடிக்கேஷனாக இருப்பார். அண்ட் அவர் நிறைய கார் வச்சிருக்காரு. ஆமாம், பென்ட்லி வச்சிருக்காரு, ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காரு. ஸோ மேஜராக யூஸ் பண்ணுற கார் என்ன? டிபெண்ட்ஸ் ஆன் அவரோட மூட் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போது லாங் டைம், இப்போ நான் மேக்ஸிமம் பிகில்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸில் தான் வந்திருக்காரு. ஓகே, மேக்ஸிமம் ரோல்ஸ் ராயல்ஸ் தான் பிகாஸ் ஆஃப் லக்ஸூரியஸ் அண்டு இப்போ போகிறப்ப கூட ஒரு ரெஸ்ட் எடுத்து கூட போகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அது இந்த டைமில் இப்படி தான் வருவார் அப்படின்லாம் இல்லை, மேக்ஸிமம் ரோல்ஸ் ராயல்ஸில் வருவார். சம்டைம்ஸ் இப்போ ஃபேன்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க இப்போது. ஸோ அதனாலேயே அவர் வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு கார் வந்துட்டு ட்ராப் வேற ஒரு ப்ரொடக்ஷன் வண்டியில் வருவார், ப்ரொடக்ஷன் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இனோவா கிறிஸ்டா இந்த மாதிரி விஷயங்கள் வருவார். சம்டைம்ஸ் அவர் அவரோட ஓன் மேக்ஸிமம் ஒரு ஓன் சென்னைக்குள்ளே வந்துச்சுன்னா ஓன் வெஹிக்கிள்ஸில் வருவார். பட் சம்டைம்ஸ் ஃபேன்ஸோட இதெல்லாம் இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட் கண்டிப்பாக தெரியும். இப்போ விஜய் சார் படம் ஷூட்டிங் போனதுன்னா கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக ஒரு கார் உள்ளே வந்து போகிறதுன்றது தெரியும். அதனால் அது
வேறு வழியே இல்லை. அது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றது எனக்கும் தெரியல. ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டம் தானே அது. ஃபேன்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம பிடிச்ச ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியலன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் டிஸ்டர்ப் கஷ்டம் தான். பட் அதை தாண்டி வந்துட்டு ஒர்க்கு முக்கியம் இல்லையா, கேட்லாம் போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி வந்துட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நமக்கு நிறைய பட்ஜெட் பிளானிங் இருக்கும். ஓகே, ஸோ அது கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும் போது ஸோ அதுவும் வந்துட்டு அவர் அதுக்கு ஏற்றபடியும் டைம் ஒதுக்குவார் ஆக்சுவலாக. ஓகே, ஆமாம். அப்போ ஃபேன்ஸ் வந்து ஷூட்டிங் பாட்டு முடிஞ்சிட்டு பார்ப்பாங்களா? ஆமாம், செட் ஒர்க் போகும்போது கஷ்டம், ஏன்னா நிறையா விஷயங்கள் இருக்கும். அவருக்கும் டயர்ட் இருக்கும்ல, காலையில் என் கூட வந்துட்டு வெயில் நின்று நடிப்பார். பிகில்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 ரோல் ராயப்பன் பண்ணியிருப்பார். காலையில் ராயப்பன் மேக்கப் அதுக்கு 3 மணி நேரம் ஆகும் அவர் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திருப்பியோ மைக்கேல் கெட்டப்புக்கு மாறணும். ஆமாம், ஒரு மதியானம் காலைல இது ஷூட் பண்ணால் மதியானம் அது ஷூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நிறையா விஷயங்கள் அவர் வந்துட்டு அவருக்கு டயர்ட் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அதையும் நம்ம சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்டர் அட்லி. டைரக்டர் அட்லி வந்து சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ராஜரணி படம் கொடுத்தாரு, மேஜி விட்டது. அதை நான் தேட்டரில் போய் அப்படி பார்த்து கண்ணீர் அடித்த படம் சொல்ல, அவர் ஆனந்த கண்ணீர் அடித்த படம் சொல்லலாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ராஜரணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 படம் ஹாட்ரிக்கா தளபதி கூட, எல்லா படமுமே வந்து ஹிட்டு, மாஸ் ஹிட்டு எல்லாமே. ஸோ அது வந்து எப்படி வந்து விஜய் சாருக்கும் டைரக்டர் அட்லிக்கும் ஒத்து போச்சு, எப்படி தொடர்ந்து 3 படம் வந்து ஒரு ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ண ஆளுக்கு வந்து உடனே கொடுத்துட்டு கிடக்கிறது 3 படத்தை ஒரு பெரிய ஆக்டர் கொடுத்து விட்டாரு, எப்படி அது நடந்துச்சு? இல்லை நான் வந்து தெரியல அப்போது, இல்லை அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆப்வியஸ்லி ராஜாரா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வந்து செம பிளாக் பஸ்டரான படம். அண்ட் ஆல் ஓவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து வியந்தாங்க, மேக்கிங் செம்மையாக பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. ஸோ ஆப்வியஸ்லி தெரி வந்துட்டு மேபி ராஜாரனுடைய சக்ஸஸ்னால கூட விஜய் சார் எப்பயுமே ஒரு புது டேரக்டர்ஸ் லைக் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 2 படங்கள் கொடுத்த டேரக்டரை வச்சு பண்ணணும். ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு கீப் ஆன் அப்டேட்டிங் செல்ஃப் தான். ஸோ ஒரு யங்ஸ்டர் கூட பண்ணீங்கன்னா நீங்களும் யூ ஆல்சோ ஃபீல் கம்ஃபர்ட் வித் அஸ் அந்த மாதிரி கூட. அந்த மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு விஜய் சார் ரொம்ப லைக் பண்ணுவார் நான் பார்த்த வரையும். பட் பர்சனலாக எப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு பேட்டர்னை தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ராஜாரணி வந்து ஹிட்டிங் சில்வர் ஜூப்ளி கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் தெரியல, நான் இல்லை, நான் லேட்டாக தான் போய் ஜாயின் பண்ண அவர்கிட்ட. பட் அதை தாண்டி அவர் கொடுத்ததெல்லாம் தாண்டி அது ஏன் விஜய் சார் வந்துட்டு தொடர்ந்து 3 படங்கள் எப்படி கொடுத்தாருன்றத நான் அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நான் ஃபீல் பண்ணேன். என்னென்னா அந்த டெடிக்கேஷன் லெவல் டைரக்டர் ஆமாம் தெரி பண்ணாங்க. தெரி வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான படங்கள். அண்ட் தென் மெர்சல் பண்ணாங்க, மெர்சல் வந்துட்டு அதுவும் ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் படம். அண்ட் தென் பிகில் பண்ணாங்க, அதுவுமே தீபாவளியோட பெஸ்ட் வின்னர் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா அவர் வந்துட்டு இப்போது தெரிய பண்ணதுக்கப்புறம் மெர்சல் பண்ணுறப்போ ஒரு பயம் இருக்கும், 2வது படம் தளபதி வச்சு பண்ணுறோம் பெரிய. ஆமாம், மெர்சல் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நிறைய இஷ்யூ தாண்டி பெரிய லெவலில் சப்போர்ட் தான், அது மேஜர் ஒரு பெரிய லெவலில் ரீச்சு. அதுவும் இல்லாமல் அந்த வெற்றிமாறன் கேரக்டர் வந்து செம ரீச்சு. அதை தாண்டி பிகில். ஸோ இப்போ பிகிலுக்கு வரும்போது ஆப்வியஸ்லி 3வது படம் அப்படின்றப்போ நம்ம வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம தளபதி வச்சு 3வது படம் பண்ணுறோம், நமக்கு ஒன்றும் பெருசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு வந்துடும். நம்ம 2 படம் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டோம். பட் ஆனால் நான் மெர்சலில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆனதே மெர்சல் தான் ஆக்சுவலி. ஓகே, ஸோ நான் உள்ளே போகிறப்போ என்கிட்ட அவர் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணாத அதை பற்றி கவலை இல்லை, பட் வந்துட்டு பன்ச்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒர்க்கு டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். நீங்கள் எடிட் பண்ணுறது நல்லாயிருக்கும் நல்லா இல்லை என்ன விஷயம் இல்லை, நீ வந்து எப்படி இருக்க அப்படின்றது தான் விஷயம் அப்படின்றத ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு நான் மெசல ஒரு 3rd அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தேன், எனக்கு 2 பேர் சீனியர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தென் ரூபன் சார் வந்து நான் எடுத்தோடனே, நான் ரூபன் சார் கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் ஃபாலோ பண்ணதுக்கான டைம் தான் மெசல் அப்படின்றது. என்னால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னால் அதை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஆமாம், ஓகே. ஸோ எனக்குமே தெரியாது ஒரு இந்த மாதிரி ஒரு மாஸ் படத்தில் ஒர்க் பண்ணால் இவ்வளோ இது இருக்குமா, ரீச் கிடைக்கும்ன்றது தெரியல எனக்கும். ஸோ இவர் எப்படின்னா விடிய விடிய எடிட்டில் இருப்பார், ஒரு 3 மணி வரையும் எடிட்டில் இருப்பார் இவர். ஆமாம், டைரக்டர் 3 மணி வரையும் இருப்பார். 7 மணிக்கு திருப்பியும் ஸ்பாட்டுக்கு போனோம். ஸோ அகைன் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பிரிஸ்காக இருப்பார் எனர்ஜியாக எப்படி. ஆமாம் ஆமாம், எப்படின்னே தெரியாது. ஓகே, எனக்கும் நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்கணும்னு ஒரு இது ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா நாங்களும் எங்களுக்குலாம் செம்ம டயர்ட் ஆகும். இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி அந்த மாதிரிலாம் உட்காந்துருப்பார் எடிட்டில். அதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார், பெட்டராக பண்ணணும் பெட்டராக பண்ணணும் பெட்டராக. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விஜய் சார் படம் பண்ணுறீங்க, அதை தாண்டி வந்துட்டு நீங்கள் டேரக்டராகவும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அஸ் எ டேரக்டராக நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஸ்டேபிள் பண்ண முடியும். அதுலேயும் ரொம்ப இதுவாக இருப்பார். ஸோ நம்ம டயர்டே ஆக மாட்டார்.
என்னதான் அவர் ஒர்க் பண்ணாலுமே பிகில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 மேலே ஷூட்டிங் போச்சு ஆக்சுவலா. ஓகே, ஸோ அந்த கிரவுண்ட் போர்ஷன்லாம் எடுத்ததுலாம் வந்துட்டு மார்ச் ஏப்ரல் மே கரெக்டாக அந்த வெயில் அடிக்கிற போர்ஷன் உச்சக்கட்ட இவிபியில் தான் ஷூட் பண்ணாங்க செட்டு போட்டு. ஓகே, ஸோ அப்போ போய் எடுக்கும் போது என்னென்னா எங்களால் நிற்கவே முடியல கிரவுண்டில், யாராலுமே நிற்க முடியல, எல்லாருமே மயக்கம் போட்டுலாம் விழுந்தாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம். ஸோ அப்படி இருந்துமே அவர் காலை ஃபுல்லாக அங்கே ஷூட் பண்ணிவிட்டு நைட்டுக்கு எடிட்டு வந்துட்டு 2.5 மணி வரையும் உட்காந்துட்டு திருப்பியும் காலையில் 7 மணிக்கு போய் ஷூட்டிங் பண்ணுவார். ஸோ இந்த எனர்ஜி வந்துட்டு நான் பார்க்கவே எப்படி பண்ணுறாரு, எங்கள் நாங்கள் அஸ்டன்ஸ்குள்ளாரே பேசுவோம், எப்படி இவருக்கு மட்டும் எனர்ஜி இருக்குன்னு தெரியல, என்ன சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவரோட ஃபிசிக்காக கூட இருக்கலாம், ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பார். ஸோ அது எங்களுக்குமே தெரியல, நாங்கள் ஷூட்டிங்கே போகாமல் எங்களுக்கு டயர்ட் ஆகுது எடிட்டில். அவர் ஷூட்டிங்கும் போயிட்டு எடிட்டிங்கும் வந்துட்டு அப்படி மட்டும், இது வந்து எடிட்டிங் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு தான், பேரலெல்லாம் ஒர்க் போவோம், சிஜி போவோம், சவுண்ட் போவோம், இப்போ ரகுமான் சாரோட ஆர்ஆர் போவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் போவார். எடிட்டில் வந்துட்டு 1 மணி வரை இருந்துட்டு ரகுமான் சார் ஸ்டுடியோக்கு 2 மணிக்கு போயிட்டு விடிய விடிய அங்கே இருந்துட்டு திருப்பியும் காலைல ஏஞ்சி ஷூட்டிங் போயிடுவார். இதே மாதிரி ரொட்டீனாக 1 வாரம் பண்ணுவார். தூங்குறதே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். நான் கூட 3 மணி நேரமாக தூங்குவோம். ஓகே, அவர் தூங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படி அந்த எனர்ஜி இருக்குன்னா ரொம்பவே இப்போ வரையுமே எனக்கு அந்த டவுட் இருக்குது. அதை நான் ஒரு நாள் கேட்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக கேட்டுருக்கேன். ஸோ இது ஒரு விஷயம். ஏன்னா அண்ட் தென் அவர் எப்படின்னா நமக்குள்ளே இருக்க ஒரு இன்டேக், அதாவது லைக் எப்படின்னா உங்களால் ஒரு விஷயம் முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து அவர் பிரேக் பண்ணுவார். ஏன் முடியாது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அதை இன்டேக் பண்ணுவேன். அதெல்லாம் நான் சொல்லிவிடுவேன், ஆனால் இது பண்ண முடியாது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் போல், ஏன் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணலாம் பண்ண அப்படின்ட்டு போயிடுவார். அவருக்கு தேவை பண்ணி ஆகணும் அவ்வளோதான். அந்த மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா சரி ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், பட் ஆனால் முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே நம்ம தான் இது பண்ணமா அப்படின்னு. நல்லாயிருக்கு நல்லா அதில் தாண்டி அவர் கொடுத்த டெட்லைனில் ஒர்க் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தான் பண்ணமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும். ஸோ எனக்குள்ளே இருக்க ஒரு பெஸ்ட்டை வந்து வெளியே எடுத்து காமிப்பார். உன்னால் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண முடியுன்றது அவர் படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல டேரக்டருங்கிறதே புளிஞ்சு எடுக்கிறது தானே. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அது வந்துட்டு அவர்கிட்ட சான்ஸே இல்லை, நம்மளை அறியாமையே அவர் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுப்பார். அவங்க அசிஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நான் ஆப்வியஸ்லி ரூபன் சாரோட அசிஸ்டண்ட்டை. ஸோ வந்துட்டு எங்கள் அங்கே எப்படி இருக்குன்னா ஒரு நாங்கள் வந்து அவரோட அசிஸ்டன்ட் மாதிரியே இருப்போம். ஸோ அவருடைய டேரக்டர் டேரக்டர் அசிஸ்டன்ட் மாதிரியே இருப்போம், டீம் கூட மிங்கிள் ஆகிடுவோம். ஸோ அவர் என்ன தான் ஸ்பாட்டில் எங்களை வந்து திட்டினாலும் கத்தினாலும் வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது சொல்லுடா அப்புறம் அப்படின்னு அடுத்த ஒரு அந்த ஸ்பார்க்கில் டென்ஷன் ஆகும். ஏன்னா பட்ஜெட் இருக்குது, நிறைய டென்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணுறப்போ பெரிய பெரிய டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் டேரக்டர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க அவங்கள நம்பி தான் ஒரு 1000 பேர் நிற்பாங்க ஸ்பாட்டில் கண்டிப்பாக. அவர் இந்த அவர் சொல்கிற ஒரு காலுக்காக தான் வந்துட்டு அவ்வளோ பேரும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவர் இதனால தான் கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம நிறைய தப்புகள் நடக்கும், தப்பு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அசிஸ்டண்ட்டும் நாங்களும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தப்புகள் நிறையாவே வரும் ஸ்பாட்டில். பட் அதெல்லாம் அவர் யார் மேலே அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேலேயோ யார் மேலேயோ காமிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அசிஸ்டன்ட்ஸ் மேலே தான் காமிக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ எங்களெல்லாம் செம்மையாக திட்டுனாங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ரூபன் சட்ட வாங்க திட்டத்தோட அவர்கிட்ட வாங்க திட்டு தான் ரொம்ப அதிகம். ஸோ பட் அது எல்லாமே நம்மளோட நல்ல விஷயங்களுக்கு தான் அப்படின்றப்போ ரொம்ப ப்ராடக்ட் சூப்பராக அவ்வளோதான். நம்மளோட நம்ம எப்படி ரெடி ஆகிறோம், நம்ம எப்படி அந்த படத்துக்கு அப்புறம் நம்மளோட ப்ரொஃபைல் எப்படி அமைஞ்சிருக்குன்றது தான் விஷயம். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுப்பார் நம்ம, அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். அதேமாதிரி ரூபன் சாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அவருக்கு தெரியும் ஒரு எடிட்டருக்கு வந்துட்டு எப்படி ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றது தெரியும். திட்டுவார், திட்டுறதை தாண்டி ஒரு அஸ்டன்ஸ் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். ஓகே, ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்கன்றது தெரியும், ஒர்க் இருக்குன்றது தெரியும், பட் அதை தாண்டியும் எங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார், எங்களுக்கு ஏற்ற ஸ்பேஸ் கொடுப்பார். இப்போ உள்ள ரீசெண்ட் டைம்ஸில் எடிட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அஸ்டன்ஸை நல்லா பார்த்துக்கிறாங்க, பட் ரூபன் சார் வந்து அதில் ரொம்பவே ஸ்பெஷல். எங்களை வந்துட்டு பிகைண்ட் ஷூட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் அட்லீனா பேஷன் வெறித்தனமான டைரக்டர், அது வந்து அவருக்கு தான் பொருந்தும் அப்படின்றலாம் தெரியல, அவர் டைட்டில் மாதிரி தான் அவரும். ஓகே, வெறித்தனமான ஒரு டைரக்டர். அது நான் வந்து எங்கே இருந்தாலும் இதுதான் சொல்லுவேன், அது எப்படி தான் மனுஷன் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாருனே தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. தூங்காமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக கண்டிப்பாக. எங்களால் ஐ மீன் எடிட்லேயே ஜஸ்ட்டு ஏசி ரூமில் உட்காந்து எடிட் பண்ணுற எங்களுக்கே வந்துட்டு தூக்கம் வந்துடும், ஒரு 4 மணிக்கு மேலேனா கண்டிப்பாக தூங்கிடும். அது ஹியூமன் எரர், ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை தாண்டி அவர் ஒர்க் பண்ணுவார், அங்கேயும் போய் ஸ்பார்க்காக இருப்பார். அவர் தான் கமாண்டிங்கில் தான் எல்லாமே நடக்கும் ஸ்பாட்டே. விஜய் சாருமே சொல்லியிருப்பார் ஆடியோ லான்ச்சில், அதுன்னு சுட சுட ஆவியில் இட்லி பறக்குன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இருக்குங்க ஷூட்டிங் ஸ்பாட், உண்மையாலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தெரியா இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டு. அவரும் வந்து வெறித்தனமான ஒரு டேரக்டர் தான், ப்ரூவ் பண்ணுறது தான் டேரக்டராக ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்துட்டு அவர் நிறையவே வந்துட்டு இன் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போய் பண்ணுவார் ஆக்சுவலாக.
ஸோ அதில் அவர் நான் பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட, இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன், சொல்ல போனால் அதான் உண்மை. ஓகே. ஸோ ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவார், சொல்லி கொடுத்துருக்கேன், என்னை எந்திரிக்க வச்சுட்டு அவரே எடிட் டேபிள் உட்காந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி காமிச்சிருக்காரு. தெரியுமா அவருக்கு? ஆமாம், அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுதான் விஷயம். இது சமஷாக்கம் இருக்கேன், விஜய் சார் எடிட் பண்ணிட்டு உட்காராங்கிறீங்க, அட்லியும் உட்காராங்கிறீங்க, எல்லாருமே விஜய் சார் வந்துட்டு ஆப்வியஸ்லி டேரக்டர் இல்லாமல், டேரக்டர் அப்ரூவல் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் வெளியே வராது. கண்டிப்பாக எடிட்டரோட அப்ரூவல் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் வெளியே வராது. பட் விஜய் சார் அப்படின்றப்போ அவர் ரொம்பலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டார் எடிட்டில். ஒரு சீன்னா ஒரு சீனில் வச்சுன்னு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுவேன். ஸோ விஜய் சாருக்கு நாங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரிவியூ மாதிரி காமிப்போம், அதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ ஃபுல் மூவியும் கட்டுவீங்களா இல்லை அப்பப்போ நினைக்க எடுக்கிறத? இல்லை இல்லை, சம் சீன் அப்பப்போ எடுத்துட்டு காமிச்சிருவாங்க. ஸோ டேரக்டர் வந்து சொல்லுவார் இன்னைக்கு விஜய் சார் காமிக்கணும், காமிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் பக்காவாக போய் காமிச்சிருவோம். ஓகே. மற்றபடி ஃபுல் ஃபைனல் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் சார் உங்கள் டீம் மட்டும் அப்படியே. ஆமாம், ஹீரோ கம்பல்சரி பார்த்தே ஆகணும் அப்படின்ற, ஏன்னா அவங்க சஜஷன் இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஓ, அந்த மாதிரி விஷயம் ஃபேன் பேஸில் அவங்க ஃபேனுக்கு அப்படி சஜஷன் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள். அது இல்லைனா டக்குன்னு இப்போ தான் நமக்கு எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ஓப்பனாக சொல்லணுன்னா படம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா மீம் க்ரியேட்டர்ஸ் நினச்சிலாம் நாங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓ, ஆமாம், அந்த மாதிரிலாம் எடிட் டேபிளில் போச்சு. ஐயோ, மீம் க்ரியேட்டர்ஸ் இந்த மாதிரி மீம் க்ரியேட் பண்ணுவாங்க, அதனால் இந்த டைலாக் வேணால் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை பார்த்து அவ்வளோ பயந்துருக்கீங்கல்ல, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி நமக்கு எங்கே போனாலும் இப்போது வெளியே முடிச்சுட்டு வர்றதுனாலே ஃபஸ்ட்டாக சரியில்லை மொக்க அப்படின்ற ஒரே வார்த்தையில். ஆமாம், லக்ஷன் அந்த கேள் நான் கேட்கலான்னு இருந்தேன். நானும் நான் ஷூட்டிங்ஸ் பார்த்துருக்கேன், நான் சென்னையில் இருந்தால் நிறைய ஷூட்டிங்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு டேக் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சிங்கம் 3 ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிங்கம் 3 ஷூட்டிங் நான் யாராவது பார்த்துருக்கேன். டேரக்டர் ஆகி அப்படி கத்துவார் இந்த ஸ்பாட்டில், அவர் பார்க்குறப்போ மனுஷன் பரிதாபமாக இருக்கு, என்ன இந்த மனுஷன் இப்படி சாவடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோ ஒரு ஒரு சின்ன டேக் தான். அந்த படத்தில் நான் பார்க்குறேன், அது சும்மா ஒரு 2-3 செகண்ட் தான் வருது. 3 செகண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி 2 ஹவர்ஸ் எடுத்துருப்பாங்க ஷார்ட். ஓகே, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. நம்ம சிம்பிளாக வந்து இல்லை நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரே சொல்லிட்டு போகிறோம். அது அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இந்த டேரக்டர்ஸ் நல்லா இல்லாமல் டேரக்டர் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? லைக் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு? இல்லை, எனக்கு நான் பார்த்தது இல்லை, ஹரி சார் கூட ஒர்க் பண்ணதில்லை. பட் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நல்லா வரணுன்றதுக்காக சொல்ல தான் அவ்வளோ டெடிக்கேஷன் லெவல் போட்டு எடுப்பாங்க. எந்த ஒரு டேரக்டரும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க. அது அவங்களோட கான்செப்ட், அவங்களோட கதை, அப்படி எடுக்கிறப்போ அவங்களோட 100% எஃபோர்ட் வந்து போடுவாங்க அதில். ஸோ அப்போ டேக் போகிறப்ப கண்டிப்பாக அதை வந்து எடுப்பாங்க. பட் எதாக இருந்தாலுமே ஒரு ஆடியன்ஸுக்கு தான் அவங்க படம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ ஆடியன்ஸ் நல்லா இல்லைன்னா, ஆமாம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 மணி நேரம் அங்கே ஒரு ஷாட்டை 2 மணி நேரம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுனா அது கஷ்டங்கள் இருக்கலாம். கேமராமேனுக்கு வந்து எங்கேயாவது மேலே நின்று ஷூட் பண்ணி காலே உடஞ்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மேட்ரு கிடையாது, அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தெரியாது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன தெரியுது? அது ஹரி சார் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சாமி 2 இன்டர்வியூ செஷனில் வந்துட்டு சொன்னார். அவர் இன்டர்வியூவர் கேட்பாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஆடியன்ஸில் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதே கொஷின் கேட்டப்போ அவர் ஈஸியாக என்ன சொன்னார்னா, அவங்களுக்காக தான் படம் பண்ணுறோம், நான் அடுத்த வாட்டி மாற்றிப்பேன், மாத்திப்பேன் அப்படின்றத அவர் ஈஸியாகவே சொல்லிட்டார். அது உண்மை, அதுதான் ஆடியன்ஸாக தான் படம் பண்ணுறேன். இப்போ நானுமே இப்போ நான் ஃபீல்டில் இருக்கேன், இந்த எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். பட் நானுமே ஒரு படம் போனேன்னா அது மொக்கன்னா மொக்கன்னு தான் சொல்லுவேன். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், அதனால ஐயோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்லாம் இல்லை. நானுமே ஒரு சராசரி மனிதனாக போய் படம் பார்க்குறேன். சரி, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஓகே, நம்ம நல்லா சொல்லிடுவோம். இந்த சில ரிவ்யூஸ் தான் யூடியூப்ல. ஆமாம், ரொம்ப கேவலமா பேசுறது. ஆமாம், இது என்னடா படம் அது, இந்த படம் அங்கடா அது, இந்த படம் இப்படி ரொம்ப மட்டமா பேசுறப்ப அது அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு விஜய் சார் சொன்ன மாதிரி தான், நெகட்டிவிட்டிலாம் தள்ளி வச்சிருந்தோம் நம்ம. பாசிட்டிவிட்டி தான், அதுல என்ன பாசிட்டிவா இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு தெலுங்குல. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு நிறைய தெலுங்கு படம் பார்த்தேன். இப்போ தான் நான் எனக்கு அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபுலாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு எனக்கு இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தெரியும். ஓகே, எனக்கு அது வரையும் எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும் பார்க்கும்போது, என்னங்க என்னடானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் அந்த சினிமா அறிவுருவாங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான். இப்போ தான் வந்துட்டு எனக்கு ஓகே, தெலுங்கு படம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் போய் நம்ம இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து தெலுங்கு வந்துட்டு ஒன் ஆஃப் தி பார்ட் பிக் பிக் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக. இப்போ மகேஷ் பாபு அண்ட் மலையாளம் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். சரியான அது ஒரு எடிட்டர்ஸ் தாண்டி ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும். கமல்ஹாசன் சாரே ஒரு மிட்னஸ் இருக்கார், மலையாளம் வர ரசிகர்கள் வந்து ஒரு விதமான ரசிகர்கள். ஆமாம், தமிழை தாண்டி அவங்க பெஸ்ட்டுன்னு கமல் சார். என்னென்னா இது பார்க்கும்போது ஒரு ஷார்ட் லேக்காகவே இருக்காது, ரொம்ப அப்படியே சைலண்டாக எடுத்திருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே. நம்ம அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பாக. அந்த மாதிரி மலையாள படங்கள் எனக்கு, மலையாள படத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பனாக சொன்னேன்னா துல்கர் சல்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. பட் அதை தாண்டி அவங்களோட மேக்கிங்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் தென் ஹிந்திலையும் வந்து செலக்டட் டைரக்டர்ஸ் தான் பாப்பா. ரொம்பலாம் எனக்கு ஹிந்தி நாலேஜ் கிடையாது. யாராவது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குங்கன்னா அந்த மாதிரி நான் படங்கள் பார்ப்பேன். தெலுங்கு மலையாளம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஹிந்தி கொஞ்சம் டஃபாக இருக்குது, கண்டிப்பாக ஹிந்தி தெரியாத போடா அப்படின்ற மாதிரி தான் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே படங்கள் பார்க்கறது இல்லைனால நமக்கு இந்த மொழி இனம் வேறுபாடு அப்படிலாம் இல்லை. படங்கள் நிறையா பார்க்கணும், தமிழ் படம்னு இல்லை, என்ன படங்கள் எடுத்தாலும் நிறையா பார்க்கணும், அதில் வந்து எந்த வித சந்தேகமும் இல்லை. அப்படி இருந்தால் தேட்டரில் போய் பார்க்கணும், அதை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். நான் வந்து எல்லா படமும் தேட்டரில் தான் பார்ப்பேன். இப்போ தேட்டர்லாம் லாக்டவுன் ஆனதுனால ஒரு அடி இல்லாமல் ஓடிடியில் ஓடிடியில் பார்த்துட்டு இருக்கோம். ஓடிடியுமே நான் பே பண்ணி தான் பார்க்குறேன். யார் ஃப்ரீயாக கொண்டு இல்லை, யார் கொண்டு இல்லை, என்னோட ஓன கொண்டு தான் பார்க்குறேன் நான். இப்போ வந்து நம்ம எடிட்டர் ரூபன் அவங்களுக்கு தான் நீங்கள் இப்போ அசிஸ்டண்டாக இருக்கீங்க. ஸோ தலைவரை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவரை பற்றி பேச ஆரம்பிச்சுனே பாருங்க, இருட்டியே போயிடுச்சு. ஆக்சுவலி அவர் இன்னைக்கு ஸோ அவர் இந்த இன்டர்வியூ பார்த்தாருனா லேகாக இருக்குவினா ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னு. ஏ ரஹ்மான் சார், ஓகே, ஆஸ்கர் நாயகன், ஒரு 2 hours இருந்தேன். டேரக்டர் வந்து கூப்பிட்டு போயிருந்தார், அங்கே சீன் போட்டு காமிச்சிருந்தோம். ஸோ அவர் வந்து எப்படின்னா அவர் கூட இருந்தாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும்.